வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஒரு பரிகார முறைகளை சொல்லி கொண்டு வருகிறோம் ஆதரவு நல்கிடும் அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபது புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதலில் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் மேச லக்ன அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிறையா வித்தியாசமான ஒரு முறையை சொல்கிறோம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதாவது மேஷ லக்ன அன்பர்களுக்கு அல்லது மேச ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக மேசலக்னம் மேசராசி அன்பர்கள் சனி பகவான் வந்து ஏற்கனவே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒரு ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ பாக்கிய வந்து உக்காந்துட்டார் இப்போ உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் யார் யார் இருக்காங்கன்னா இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது டைம் ஜீரோ ஜீரோ டைம் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த நேரம் வளர்புறை சஷ்டி திதி சதய நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பதத்தில் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் புதன் குரு கேது சூரியன் சனி இது எல்லாமே தனுசு மண்டலத்துக்குள்ளே இருக்குது என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு குருநாதர் அவர் சொல்லுவார் தனுசை வந்து அழுத்தி சொல்லுங்கள் அப்படின்வார் ஏன்னா தனுசுக்குள்ளே இத்தனை பிளானட் இருக்குது வேறு ராசி மண்டலமாக இருந்திருந்தால் பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்கும் தனுசு மண்டலம் உலகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களையும் வாங்கக்கூடிய இடம் தனுசு மண்டலம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு யுத்தம் நடந்த பூமி நல்ல வேலை செவ்வாய் பகவான் உள்ளே இல்லை ஒரு உள்ளே இருந்துருந்தால் நேரம் நிறையா இரத்து கோய்க்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் ஸோ இப்போ மேசராசி அன்பர்களுக்கு இது தூரத்துலேருந்து ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் ஒரு நல்ல ஒரு கலங்கரை அதாவது ஒரு படகுல பிரயாணம் செய்யக்கூடியவங்க கடலில் பிரயாணம் செய்யக்கூடியவங்க எல்லாம் உணவுகள்லாம் தீர்ந்து எங்கே எப்படி போகிறதுன்னு தெரியாத நேரத்தில் எங்கேயோ ஒரு கலங்கரை விளக்கம் தெரிந்தால் எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஜனவரி ஏழுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் ஏன்னா பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய கிரகம் எதுனா குரு அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனுசில் பன்னெண்டு டிகிரியில் இருக்கார் கேது பகவான் பதினாலு டிகிரியில் இருக்கார் ஆல்ரெடி கேது பகவானை சனி கடந்தாச்சு உங்கள் ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி தனுசில் உட்கார்ந்தாச்சு உங்கள் ராசிக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஆறுன்னு சொல்லக்கூடிய வேலை ஒன்பதுங்கிறது பாக்கிய வீடு பன்னெண்டுங்கிறது வெளிநாடு இதுக்கு போகக்கூடியதெல்லாம் பிரேக்காகி தடையாகி நிற்கும் நிறையா பேர் விற்க முடியாத சொத்து நிறையா இருக்கும் இந்த புதனும் குருவும் கேதுவை கடக்கணும் முதல்ல கே கே அந்த குரு பகவான் அதாவது கேது எப்படி வருவார்னா முப்பது இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தஞ்சுன்னு வருவார் குரு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு இப்படி போவார் ஸோ குருவும் கேதுவும் இப்படி கிராஸ் ஆகணும் அது கிராஸ் ஆகிறது ஜனவரி ஏழாம் தேதி கிராஸ் ஆகுது அதுலேருந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் உங்களுடைய பொருளாதாரம் உயரும் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து நல்ல விடுதலை அடைந்து ஒரு சுப நிகழ்வுகள் சந்திக்க போகிறீங்க அதாவது இடம் வாங்கி போட்டு விற்க முடியாதவங்க குழந்தைகளுடைய படிப்புக்காக பணம் தேவைப்படக்கூடியவர்கள் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க வழக்கு பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் தீர்வு கிடையும் தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகள் திருமண நிகழ்வு சுப நிகழ்வு பொருளாதார முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு துன்பத்திலேருந்து விடுதலை அடையக்கூடிய நேரம் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு வர வரப்போகிறீங்க நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ இந்த வரக்கூடிய புத்தாண்டு இனிமையான புத்தாண்டு அதுக்கடுத்து வரக்கூடிய நல்ல நல்ல ஒரு நிகழ்வுகளை சந்திக்க போகிறீங்க மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்